இல்ல, ஏற்கனவே முதலமைச்சரும் சரி எனது கட்சியும் சரி, நாங்கள் ஒரு சர்வதேச பொறிமுறையை நாங்கள் கேட்டிருந்தாலும் கூட ஜெனீவாவில் ஒரு கலப்பு பொறிமுறை என்று சொன்ன ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கலப்பு பொறிமுறை என்ற தீர்மானத்தில் கூட வெளிநாட்டு நீதிபதிகளையும் வெளிநாட்டு விசாரணையாளர்கள் போன்றவர்களை உள்ளடக்கியதாக அந்த கலப்பு பொறிமுறை இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கூறப்பட்டது. குறைந்தபட்சம் அதன் பிரகாரமாவது ஒரு கலப்பு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை எதனையும் கடந்த 4 வருஷமாக செய்யவில்லை என்பதும், இப்பொழுது 3வது முறையாக மீண்டும் ஒரு கலப்பு பொறிமுறையை மையப்படுத்தின ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இலங்கை அரசாங்கம் அதனை நிறைவேற்ற வேண்டும் சொன்னாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதனை செய்ய மாட்டாது என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றது. ஜனாதிபதி, பிரதமர், அது பெரிய வாதப்பிரதவாதங்கள் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. அவ்வாறான விடயம் செய்யப்பட மாட்டாது என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லை, நான் தொடர்ச்சியாக கூறி வந்தது போல இந்த 2019 ஆம் ஆண்டு 2020 ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் தேர்தலுக்கான காலப்பகுதிகளாக இருப்பதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் எந்த விதமான விசாரணைகளையும் இங்கு நடத்தப்போவது கிடையாது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் கேட்டிருக்கின்றார், முக்கியமாக நீங்கள் சர்வதேச அல்லது கலப்பு பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் உள்ளூர் பொறிமுறை ஒன்றை இதுவரை உருவாக்கி இருக்கிறீர்களா? அவர்கள் உள்ளூர் பொறிமுறையையும் உருவாக்க மாட்டார்கள் என்பது நிச்சயமாக சுமந்திரனுக்கும் தெரியும். சுமந்திரன் அந்த கேள்வியை இப்பொழுது கேட்கக்கூடாது. ஏற்கனவே 4 வருஷங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் அது 2 வருஷத்துக்கு முன்பாகவே சுமந்திரன் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும், ஏன் நீங்கள் இந்த பொறிமுறையை உருவாக்கவில்லை? 2 வருஷம் முடிந்து 2வது முறை கால அவகாசம் கொடுக்கப்பட்ட பொழுது கூட திரு சுமந்திரன் கேட்டிருக்க வேண்டும், இந்த 2 வருஷ கால அவகாசம் முடிவதற்கு முன்பாக நீங்கள் இந்த பொறிமுறையை ஏன் உருவாக்கவில்லை? அதுவரையும் வாய் திறக்காதவர்கள் 3வது முறையும் ஜெனீவா சென்று 2 வருஷ கால அவகாசத்தை கொடுப்பதற்கு ஆதரவாக இருந்து இப்பொழுது பாராளுமன்றத்திற்கு வந்து இன்னும் ஒரு தேர்தல் நெருங்குகின்ற ஒரு சமயத்தில் நீங்கள் ஏன் குறைஞ்சபட்சம் உள்ளூர் பொறிமுறையாவது நீங்கள் உருவாக்கவில்லை என்று கேட்பது நிச்சயமாக தமிழ் மக்களை ஒரு ஏமாளிகளாக நினைத்து அவர் முன்வைக்கின்ற ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். ஆகவே சர்வதேச பொறிமுறையை நாங்கள் வலியுறுத்தினாலும் கூட ஜெனீவாவில் கொண்டு வரப்பட்டது ஒரு கலப்பு முறையிலான ஒரு பொறிமுறை. கலப்பு முறையிலான ஒரு பொறிமுறையையும் கூட இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இது இறுதியாக ஒரு சர்வதேச தீர்ப்பாயத்துக்கோ அல்லது சர்வதேச பொறிமுறை ஒன்றுக்கோ போகப் போகின்றதா, இல்லையே இது ஒட்டுமொத்தமாக ஐநாவும் கைவிட்டு இலங்கை அரசாங்கமும் கைவிட்ட ஒரு சூழலுக்கு இது போகப் போகிறதா என்பதை எதிர்காலத்தில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக நான் நம்புகின்றேன், அது வடக்கு கிழக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இபிஆர்லவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு சர்வதேச பொறிமுறையைத்தான் வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் ஜெனீவா தீர்மானம் என்பது வேறு விதமாக இருக்கின்றது. குறைந்தபட்சம் அதை கூட இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றதே தவிர வேறு காரணங்கள் இல்லை. ஆனால்